Hello everyone, welcome to our channel. In the video, 11th standard NCERT Max Chapter 8 Binomial Theorem Exercise 8.2 la 10th sum vandu paakaporum. The coefficients of r minus 1th term r and r plus 1th term in the expansion of x plus 1 the whole power n are in the ratio 1:3:5. Find n and r அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா r minus 1th term, r and r plus 1th term இந்த 3 terms ஓட ratio வந்து 1:3:5 னு கொடுத்திருக்காங்க. நம்ம n வேல்யூவும் r வேல்யூவும் வந்து find out பண்ணனும். So இந்த sum வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினா first வந்து இந்த 3 termsயும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறமா அதோட coefficients வந்து இந்த ratio ஓட வந்து நம்ம equate பண்ணி நம்ம sum solve பண்ண போறோம். So first நம்ம general formula வந்து என்னது general term ஓட formula நமக்கு வந்து tr plus 1 equal to ncr a to the power n minus r b to the power r தான் வந்து நம்மளோட general term. So expression வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க x plus 1 the whole power n தான் வந்து given expression. So x plus 1 the whole power n இங்க a இருக்கிற இடத்துல நமக்கு x இருக்கு, b இருக்கிற இடத்துல 1 இருக்கு, n இருக்கிற இடத்துல n தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து r minus 1th term வந்து கண்டுபிடிக்க போறோம் for r minus 1th term. So இந்த r minus 1th term எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா ஜெனரலா நமக்கு வந்து இப்போ நம்ம 4th term கண்டுபிடிக்க சொல்றாங்க. So t4 இப்போ t4 கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி எழுதுவோம் t3 plus 1. So இந்த r value வந்து 3 ன்னு நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ வந்து 6th term கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம வந்து t5 plus 1 அப்படினு வந்து போடுவோம். சோ இந்த எல்லாத்துலயுமே நம்ம இங்க பாக்கும்போது இங்க இருக்கிற வேல்யூவோட -1 வந்து பண்ணிருக்கோம். சோ அப்பதான் வந்து நமக்கு இங்க r வேல்யூ வந்து கிடைக்குது. The similar way இங்க r - 1th term வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்க என்ன வரும் t r - 1 வந்து வரும். சோ அப்ப வந்து நம்ம இங்க எப்படி எழுதுவோம் t r - 1 வந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து இந்த r வேல்யூ வந்து கிடைக்கும். प्लस இங்க ஏற்கனவே அந்த 1 அந்த ஃபார்முலால இருக்கிற 1 போட்டுறோம். சோ அப்ப இந்த -1 உம் +1 உம் கேன்சல் ஆகும்போது நமக்கு r - 1 வந்து கிடைச்சிடுது. சோ இப்படி தான் வந்து எழுதணும். அப்ப வந்து நமக்கு என்ன வரும் t r - 2 +1 வந்து நம்ம எழுதுவோம். சோ நம்ம வந்து r - 1th term ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் t r - 1 வந்து நமக்கு தேவை. சோ அப்ப t r - 2 +1 வந்து நம்ம பண்ணுவோம். இத வந்து அப்படியே இப்ப r இருக்கிற இடத்துலலாம் r - 2 வந்து போடணும். சோ அப்ப n வந்து என்னது சேம் n வேல்யூ தான். சோ அப்ப n c r - 2 அடுத்து வந்து a a to the power n - r. சோ x to the power n minus of r - 2 b வந்து 1 1 to the power r minus 2. So anything to the power 1 to the power anything வந்து என்ன வரும் 1 தான் வரும். So இத நம்ம விட்டுறலாம். So அப்போ t r minus 1 நான் இத எழுதிக்கிறேன் equal to nc r minus 2 x to the power n minus r plus 2 வந்து வரும். அப்போ வந்து coefficient of x to the power n minus r plus 2 வந்து என்னது coefficient of the r minus 1th term என்ன வரும் n c r minus 2 இதா வந்து coefficient of the r minus 1th term. இப்போ next for rth term வந்து எழுதுறோம். அடுத்து இரண்டாவது இப்போ இங்க வந்து r minus 1 பண்ணோம். இப்போ அடுத்து r வந்து பண்றோம். For rth term இப்போ வந்து நமக்கு இங்க என்ன வரணும் t r வந்து வரணும். சோ அப்ப நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம் t r அதுக்கு -1 வந்து நம்ம பண்ணுவோம். -1 அதுக்கு அப்புறம் +1. ஏனா இங்க வந்து இப்ப t5 நமக்கு வேணா நம்ம என்ன பண்ணுவோம் t5 -1 +1 அப்பதான் வந்து t4 +1 வந்து வரும். சோ இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் t5 வந்து t4 +1 எழுதுவோம். இந்த 4 எப்படி வருதுன்னா இந்த 5 -1 +4. சோ similar way இங்க r இருக்குனா r -1 +1 வந்து நம்ம பண்றோம். சோ அப்போ dr = t r - 1 +1 r இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் r - 1 வந்து போடணும் equal to nc r - 1 x to the power n - r - 1 1 to the power r - 1 வந்து நான் போடுறேன். சோ அப்ப இங்க t to the power r NCR minus 1 x to the power n minus r plus 1 வந்து வரும். So, அப்போ coefficient of rth term என்னவா இருக்கும்? NCR minus 1 வந்து coefficient of the rth term வந்து இருக்கும். இப்போ next வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? r plus 1th termக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். So, for r plus 1th term வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ அகெயின் அதே மாதிரி தான். இப்போ t r plus 1 வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன்? இதோட மைனஸ் 1 வந்து நான் பண்ணுவேன். ஸோ அப்போது t r plus ஸோ இங்கே t r plus 1 வந்து எனக்கு வேணும். ஸோ r plus 1 மைனஸ் 1 வந்து வரும். ஸோ இது வந்து இந்த ப்ளஸ் 1ஓ மைனஸ் 1ஓ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு r இருக்கும். இது வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம்? இங்கே சேம் ஃபார் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ t5 இங்கே இருக்குன்னா இந்த நம்மளுக்கு வந்து r plus 1th term வந்து வேணும். ஸோ 5ன்றது r plus 1th term. That is equal to இப்போ நான் என்ன பண்ணணும்? t 5 மைனஸ் 1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 பண்ணுறோம். இந்த 5க்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன்? r ப்ளஸ் 1 வந்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் 1 பண்ணோம். ஸோ இங்கே மைனஸ் 1 போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? ப்ளஸ் 1 பண்ணோம். ஸோ ப்ளஸ் 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு வேண்டியது r ப்ளஸ் 1th term அது வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதான் நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மைனஸ் 1 வந்து பண்ணணும். எல்லாத்துக்குமே r வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இங்கேயோட மைனஸ் 1 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம r ப்ளஸ் 1th டேர்முக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ r ப்ளஸ் 1th டேர்ம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இதோட வந்து நான் மைனஸ் 1 வந்து சேர்க்கணும். அப்போ வந்து எனக்கு ப்ளஸ் 1ஓ மைனஸ் 1ஓ கேன்சல் ஆகி எனக்கு வந்து r வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இப்போ t5 எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? t4 ப்ளஸ் 1 வந்து நான் பண்ணுவேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? t5 minus 1 plus 1 வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது எனக்கு 5 minus 1 பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வந்து 4 வந்துடும். அப்புறமா நான் ப்ளஸ் 1 வந்து நான் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த சிமிலர் வே இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்? t r ப்ளஸ் 1 வந்து வேணும். ஸோ அப்போது நான் வந்து இங்கே என்ன எழுதணும்? நான் வந்து இதோட மைனஸ் 1 வந்து நான் சேர்க்கணும். அப்போ வந்து t r ப்ளஸ் 1 மைனஸ் 1 பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ அப்போது எனக்கு இந்த ப்ளஸ் 1ஓ மைனஸ் 1ஓ கேன்சல் ஆகிடும். அப்போ r ப்ளஸ் 1 வந்து எனக்கு கிடச்சிருது. ஸோ அப்போது நான் இங்கே என்ன பண்ணணும்? t r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு t rn வந்து நம்மளுக்கு வரும். t r ஏன்னா இந்த ப்ளஸ் 1 நான் போடுறேன். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? மைனஸ் 1 வந்து நம்ம சேர்ப்போம் இங்கே வேல்யூட. அப்போது இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு r மட்டும்தான் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tr. இப்போது இந்த tr-ல நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ tr ஈக்குவல் டு nc. அப்போ r இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன போடணும்? r தான் வந்து நான் போட போகிறேன். r x to the power n minus r and 1 to the power r வந்து வரும். ஸோ அப்போது ncr x to the power n minus r. ஸோ அப்போது coefficient of r plus 1th term என்னது? NCR வந்து வரும். ஸோ இப்போது ரேஷியோஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். 3 கோஎஃபிஷியன்ஸையும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் NCR minus 2 is to NCR minus 1 is to NCR. That is equal to 1 is to 3 is to 5. இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன் இதோட. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன் இந்த ரெண்டோட. ஸோ அப்போது என்சிஆர் மைனஸ் 2 பை என்சிஆர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/3. அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும். ஸோ என்சிஆர் மைனஸ் 1 பை என்சிஆர் ஈக்குவல் டு 3/5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போது இதுக்கு வந்து நான் எழுத போகிறேன். தட் இஸ் இந்த நியூமரேட்டர் பார்ட்டுக்கு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? n ஃபேக்டோரியல் பை r மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் வந்து வரும். தட் இஸ் n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் into n minus r factorial. So n minus of r minus 2 பண்ணமோது நம்மலுக்கு அந்த minus multiply ஆகி நம்மலுக்கு minus r plus 2 factorial வந்து வந்துரும். இது வந்து மேல numerator கீழ இருக்கிற nc r minus 1 கெழுது போரும். So n factorial by r factorial என்னது r minus 1 factorial அதுக்கப்புறம் வந்து n minus r அதாவது n minus r plus 1 என்ன இந்த எங்க என்ன வரும் n minus of r minus 1 வரும் அப்போ வந்து n minus r plus 1 வந்து பண்ணும். So minus r plus 1 factorial வரும். This is equal to 1 by 3. இப்போ வந்து இதை வந்து மேலே கொண்டு வரணும். ஸோ அப்போ n factorial by r minus 2 factorial into n minus r plus 2 factorial into r minus 1 factorial. இது நியூமரேட்டருக்கு வரும்போது இந்த டினாமினேட்டர் பார்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கும் into n minus r plus 1 factorial by n factorial. So இந்த n factorial வந்து cancel ஆயிடும். So நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், this is equal to 1 by 3. இப்போ r minus 1 factorial into n minus r plus 1 factorial by r minus 2 factorial into n minus r plus 2 factorial வந்து இருக்கும். This is equal to 1 by 3. So இப்போ வந்து நம்ம 5 factorial இங்க வந்து 4 factorial இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம வந்து 5 into 4 factorial by 4 factorial போட்டு 4 factorial வந்து கேன்சல் பண்ணுவோம். சிமிலர் வே இப்போ இங்கேயுமே வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதுவோம், இங்கே எது வந்து பிக்கஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்ட் வந்து biggest term, இது வந்து smallest one. ஸோ அதே மாதிரியே வந்து இங்கே கீழே இருக்கிறதையும் பார்க்கும்போது இது வந்து பிக்கஸ்ட்டாக வரும், this one will be the smallest term. ஸோ அப்போ இந்த r minus 1 ஃபேக்டோரியலாக நான் எப்படி எழுதலாம், எப்போவுமே வந்து நம்ம இங்கேயுமே என்ன பண்ணுவோம், இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்ததுன்னா அடுத்தது வந்து மைனஸ் 1 அதாவது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 வந்து நம்ம எழுதுவோம். அதே மாதிரி தான் இப்போ r minus 1னா மைனஸ் 1. ஸோ அப்போது r minus 1 இன்ட்டு r minus 2 factorial எழுதுகிறேன், ஏன்னா இங்கே கீழே டினாமினேட்டரில் r minus 2 factorial இருக்குது. அதே மாதிரி இங்கே n minus r plus 1 வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து smaller one, n minus r plus 1 factorial divided by இங்கே r minus 2 factorial அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதையும் அதே மாதிரி இதை வந்து நம்ம expand பண்ணி எழுதுகிறோம். ஸோ expand பண்ணி எழுதும் போது n minus r plus 2 into n minus r plus 1 factorial வந்து வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், r minus 2 கேன்சல் ஆகிடும். this is equal to 1 by 3. அப்போ r minus 1 divided by n minus r plus 2 is equal to 1 by 3. இது வந்து equation 1ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் பார்ட் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ n ஃபேக்டோரியல் பை r minus 1 factorial, that is n factorial by r factorial into n minus r factorial, n minus of r minus 1 factorial வரும். denominatorல n factorial by r factorial into n minus r factorial வரும், that is equal to 3 by. இப்போ வந்து நம்ம இந்த மேலே numerator part எழுதும் போது n factorial by r minus 1 factorial into n minus r plus 1 factorial வரும். இங்கே வந்து n factorial by r factorial into n minus r factorial, this is equal to 3 by 5. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து மேலே கொண்டு வரும். ஸோ மேலே கொண்டு வரும்போது n factorial by r minus 1 factorial into n minus r plus 1 factorial into r factorial into n minus r factorial by n factorial. n factorial cancel ஆகிடும், this is equal to 3 by 5. இப்போது r factorial into n minus r factorial by r minus 1 factorial into n minus r plus 1 factorial. ஸோ அகெயின் இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா So this is r factorial தான் வந்து பெருசு. So இத வந்து நம்ம பிரிச்சு எழுதுறோம். So எப்படி எழுதுவோம்? This is equal to 3/5. So அப்போ r into r minus 1 factorial into n minus r factorial by r minus 1 factorial into n minus r plus 1 வந்துரும். இத வந்து நான் எழுதும்போது நமக்கு என்ன வரும்? இங்க minus 1 பண்ணி எழுதுவோம். அப்போ that is n minus r plus 1 minus 1 பண்ணும். அப்போ இந்த plus 1 minus 1 cancel ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? n minus r factorial வரும். So n minus r factorial r minus 1 factorial. This is equal to 3/5. So அப்போ r by n minus r plus 1 equal to 3/5. இதுதான் வந்து நம்மளுடைய second equation. So இப்போ நம்ம first equationல இருந்து நம்ம வந்து அந்த first equation solve பண்ணி எடுத்துக்கோல, அத வந்து நம்ம இப்போ ஒரு equation formatல வந்து convert பண்ண போறோம். So நமக்கு வந்து என்ன இருக்கு? First equation r minus 1 by n minus r plus 2 equal to 1/3 வந்து இருக்கு. Cross multiply பண்ணனும். அப்ப cross multiply பண்ணும்போது 3 into r minus 1 equal to n minus r plus 2. இது 3r minus 3 equal to n minus r plus 2 வந்து வரும். அப்போ இந்த r terms எல்லாம் ஒண்ணா கொண்டு வரும்போது 3r minus இந்த பக்கம் வரும்போது plus r ஆயிடும். இங்க n வந்து இந்த பக்கம் வரும்போது minus n. இந்த minus 3 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 2 plus 3. So அப்போ நமக்கு என்ன equation form ஆனா 4r minus n equal to 5. இதுதான் வந்து நம்மளுடைய third equation. நான் வந்து இத எப்படி derive பண்ணிருக்கேன்? From equation 1. First equation ல இருந்து நான் இந்த third one derive பண்ணிருக்கேன். Similar way இப்போ நான் second one வச்சு fourth equation derive பண்ண போறேன். r by n minus r plus 1 is equal to 3/5. இதான் வந்து நம்மளுடைய second one. Again cross multiply. So 5r is equal to 3 into n minus r plus 1. So அப்போ 5r equal to 3n minus 3r plus 3. So இந்த r நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இது n-ஐயும் r-ஐயும் இந்த பக்கம் கொண்டு வரேன். கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நான் அப்படியே வெச்சிக்கிறேன். So 5r plus 3r minus 3n is equal to 3. So அப்போ 8r minus 3n is equal to 3. இது வந்து fourth equation. So இப்போ நான் from equation 3 and 4 3யும் 4யும் எடுத்து elimination method apply பண்ண போறோம். So நமக்கு third equation வந்து நமக்கு என்ன கிடைச்சது? 4r minus n equal to 5. அடுத்து fourth equation 8r minus 3n equal to 3. Normal elimination method எப்படி பண்ணுவோம்? இங்க வந்து equate r-ஐ வந்து நான் cancel பண்ணனும். So அப்போ into 2 பண்ண போறேன். அப்போ எனக்கு 8r minus 2n equal to 10 இருக்கும். இது வந்து fourth equation அப்படியே எழுதிக்கிறேன். 8r minus 3n equal to 3. இது வந்து நம்ம elimination method நம்ம 10th standardலயே வந்து நம்ம பார்த்திருப்போம். Sign change plus 8r minus 8r cancel ஆயிடும். இங்க வந்து நமக்கு n இருக்கும். This is equal to 7. So இப்போ n value வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. Put n equal to 7 in equation 3. எதுல வேணாலும் substitute பண்ணிக்கலாம். 3 இல்ல 4. So அப்போ 4r minus 7 equal to 5. nக்கு பதிலா நான் 7 போட்டிருக்கேன். So அப்போ 4r equal to 5 plus 7. 4r is equal to 12. r equal to 12 by 4 that is equal to 3. So என்னோட n value வந்து என்னது? 7. r value வந்து 3. So அவங்க n and r values தான் வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. So நம்மளோட n and r values வந்து இதான். So இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 11th சம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.